நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். மோடி அவர்கள் தங்களுடைய தாமரை சின்னத்தை மலர வைக்கிறதுக்காக ஒரு பிரச்சார வீடியோவை கிரியேட் பண்ணி அதை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஆப் சப்கோ நரேந்திர மோடி கே நமஸ்கார். ஆப்கா வோட் சிர்ப் கிசி கோ பராஜித் கர்னே கே லியே நஹீ ஹை, ஆப்கா வோட் பாரத் கே பாக்ய கோ பதல்னே கே லியே. பாரத் கே பாக்ய விதாதா, பாரத் கே பாக்ய விதாதா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 57 செகண்ட் வந்து அந்த வீடியோ போயிட்டு இருக்கு. ஹிந்தியில இருக்கு, தமிழ் வெர்ஷன் வந்து இன்னும் டப் பண்ணி கொடுக்கல போல. தமிழ் வெர்ஷன் வந்திருந்தா நேரம் கண்டிப்பாக பயங்கரமான மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அந்த வீடியோவில் என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு ஹிந்தி தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் அலசி கேட்டப்ப அவங்க சொன்னது என்னன்னா, இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றப்போகிற வாக்காள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம், நரேந்திர மோடியின் வணக்கம் அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்லிட்டு, உங்க ஓட்டு யாரோ ஒருத்தரை தோக்கடிக்கிறதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது, உங்க ஓட்டு இந்த நாட்டோட தலையெழுத்தையும் மாத்துறதுக்காக இருக்கணும், அதனால நீங்க எல்லாரும் தாமரை சின்னத்துல ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா அது, நாட்டோட தலையெழுத்தை மாத்துறதுக்கு தாமரையில ஓட்டு பண்ணுமா? ஆமா, ஏற்கனவே நம்ம மாத்திருக்கோம்ல, டிமானிடேஷன் அப்புறமேட்டு டிஜிட்டல் இந்தியா, இதெல்லாம் எவ்வளோ பார்த்துருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் நேரா என்னவே வந்து சேருது. ஆப்கா வோட் சீதா சீதா முஜே மில்னே வாலா. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன், ஜாதி மதம் இந்த வேறுபாடுலாம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு அந்த வீடியோவில் பேசியிருக்காருங்க. மே ஆப்கே சப்னோக்கு பூரா கரனே மே கோயி கசர் நஹீ சோடுங்கா. இதுதான் அதோட சாராம்சம். இந்த வீடியோக்கும் நம்ம பேச போகிற டாப்பிக்கும் என்ன சம்மந்தம், நிதர்சனத்துக்கு வருவோம். இந்த வீடியோ பார்த்து ஒரு சிலர் ஓட்டு போடலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு மோடிஜி அவர்களை பிடிச்சிருக்கும், அதனால அந்த ஓட்டை போடுவாங்க. இல்லை ராகுல் காந்தி அவர்கள் இதே மாதிரி ஒன்று பேசலாம், இல்லை வேற எதுலையாவது விளம்பரப்படுத்தலாம், அதை பார்த்து அவருக்காக அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடலாம். இது வந்து மத்திய அரசுக்கு. மாநில அரசுக்கு வந்தோன்னா மு க ஸ்டாலின் அவர்களுக்காக, கலைஞர் அவர்களுக்காக திமுகவில் நீங்கள் வந்து ஓட்டு போடலாம். இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காகவோ, மறைந்த முன்னாள் முதல்வருக்காகவோ நீங்கள் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடலாம். அதையும் தாண்டி வேற எந்த கட்சிகள் இருக்கோ அந்த கட்சியின் தலைவர்கள் சம்பந்தமாகவோ, இல்லை அந்த கட்சியோட பேருக்காகவோ நீங்கள் உங்கள் வேட்பாளர் யாருனே தெரிஞ்சுக்காமல் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி தான் நிறைய பேர் இன்னமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி நீங்கள் பெரிய ஆளுங்களோட ஃபோட்டோ இல்லை பெரிய கட்சின்றதுக்காக நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா, நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, உங்கள் தெருவில் வந்து ரோடு சரியில்லை, இல்லை கரண்ட் வரல, இல்லை தண்ணி வரல, இல்லை வேற ஏதோ பிரச்சனை, மழை பெஞ்சதில் தண்ணி வந்து நின்றுச்சு போக மாட்டேங்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும்போது நீங்கள் நேரடியாக நீங்கள் யாருக்காக ஓட்டு போட்டிங்களோ அவங்கள சந்திக்க முடியுமா? அவங்கக்கிட்ட உங்கள் பிரச்சனையை எடுத்து சொல்ல முடியுமா? முடியவே முடியாதுங்க. அவங்கள நீங்கள் இப்போ தான் பார்க்க முடியும். சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். மோடிஜி அவர்கள் ஜெயிச்சோடனே 2014 பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக நாடு நாடாக சுற்றினார். ஆனால் இப்போ தேர்தல் வந்த பிறகு தான் நம்ம ஊர் மாநிலங்களுக்கெல்லாம் சுற்றிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் நீங்கள் கூட்டத்தில் ஒருத்தராக இருந்தால் அவரை பார்த்துருக்க முடியும். நேரடியாக அவரை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அது மாதிரி நீங்கள் யாருக்காக ஓட்டு போட்டிங்களோ அந்த மிகப்பெரிய அந்த இமேஜ் இருக்கக்கூடிய அந்த நபரை வந்து நீங்கள் நேரில் சந்திக்கிறதுன்றது வாய்ப்பே இல்லாத விஷயம். உங்கள் பகுதியில், உங்கள் தொகுதியில் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத உங்களில் இருக்க ஒருத்தரால் மட்டும்தாங்க சொல்ல முடியும், யாரோ ஒருத்தர்னால சொல்ல முடியாது. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இப்போ மோடி அவர்கள் வந்து குஜராத்தை சேர்ந்தவர், அவர் வந்து வேற எங்கேயோ காசி பக்கத்தில் நின்று ஜெயிக்கிறாரு. ராகுல் காந்தி அவர்கள் அப்படி தான் வட இந்தியா பக்கம் வேற ஏதோ ஒரு ஊரில் போய் நின்று ஜெயிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அவர்கள் தான் அசாம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் நின்று ஜெயிச்சார். இந்த மாதிரி உதாரணங்கள் தமிழ்நாட்டிலையும் எடுத்து சொல்லிட்டே போகலாம் அடுக்கடுக்கா. அப்போ இவங்க எங்கேயோ இருந்துட்டு அவங்க ஃபேமஸாக இருக்காங்க, அவங்களோட பேர், அவங்களோட கட்சி பேர், இதை வச்சு நீங்கள் வந்து ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியோட வேட்பாளர் யார், அவர் பேர் என்ன, அவர் எந்த ஊர், நம்ம ஏரியாவை சேர்ந்தவர் தானா இல்லை வேறு ஏரியாவா, எவ்வளோ பணம் வச்சுருக்காரு, அவர் மேலே எதுவும் கேஸ் இருக்கா, எவ்வளோ படிச்சிருக்காரு, இத்தனை வருஷமாக எங்கே இருந்தார், இதை யாருமே தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றதும் இன்றைக்கி கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. இதெல்லாம் எப்படிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இன்றைக்கி நெட்டில் இந்த யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நெட்டில் எவ்வளவோ விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே நெட்டில் எலெக்ஷன் நடக்கிற டைமில் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வேட்பாளராக அறிவித்த பிறகு அவங்களோட ஃபுல் டீட்டெயிலும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தேவைன்னா நம்ம தாங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும், இது நம்மளுடைய கடமை. நீங்கள் இருக்க பகுதி ஒரு கிராமமாக இருக்கலாம், ஏன்னா நம்ம ஊரில் நிறைய கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், விவசாயம் தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஜெயிக்கிறாரு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை ஜெயிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னா அவருக்கு விவசாயம் தெரியும். நாளடைவில் பின்னாடி வந்து ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு துறைக்கு அவர் அமைச்சராக இருந்தார்னா கண்டிப்பாக அவர் விவசாயம் சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்கிறதுனால விவசாயத்துக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவார்.
அதே மாதிரி தாங்க ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைக்கு அமைச்சராக வரவர் மருத்துவராக இருந்தால் தான் மருத்துவத்துறையில் சாதிக்க முடியும், மருத்துவத்துறையில் முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல் வாத்தியாராவது இருந்தால் மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து பெரிய அளவில் பேசப்படும். இன்றைக்கி டெல்லியில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ரொம்ப பெருசாக எல்லாரும் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு ஈக்குவலாக நம்ம ஊர்லேயும் வரணும்னா கண்டிப்பாக முடியும். உண்மையிலே கல்வியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய இன்றைக்கும் பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக பாடம் நடத்திக்கிட்டு இருக்க யாரோ ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை விட டெல்லி என்னங்க டெல்லியோட அதிகமாகவே நம்ம ஊரில் சூப்பராக கொண்டு வர முடியும். இங்கே இப்போ இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் பிரைவேட் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல அமைச்சர்களோட பேர்லையும் அவங்களோட பினாமி பேர்லையும் தாங்க இருந்துட்டு இருக்கு. அதனாலேயே கூட நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க கண்டுக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த நிலை மாறணும்னா கல்வியிலிருந்து கல்வியில் உண்மையிலேயே பசங்களை வந்து பெருசாகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் வந்தால் தாங்க மாற்ற முடியும். இந்த மாதிரி நீங்கள் பெரிய கட்சி பெரிய ஆளுங்க அப்படின்றத பார்க்காம யார் பிரதமர் வேட்பாளர் யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றதெல்லாம் கண்டுக்காமல் உங்கள் தொகுதிக்கு யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத யோசித்து இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்ணக்கூடிய பிஎம்மாக இருக்கட்டும் இல்லை சிஎம்மாக இருக்கட்டும் கண்டிப்பாக தகுதியான ஒரு நபராக தான் இருப்பாங்க. அட போப்பா இங்கே யாருமே சரியில்லை அதனால தான் நான் நோட்டாக் ஓட்டு போடுறேன் அப்படின்னு பல பேர் வந்து இன்றைக்கி கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நோட்டாக் போடுற ஒவ்வொரு ஓட்டும் வேஸ்ட்டாக தாங்க போகுது. அதனால எந்த ஒரு மிகப்பெரிய மாற்றமும் இங்கே வரப்போகிறது இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக கரெக்டான தலைவர்களை சரியாக தேர்ந்தெடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு அந்த ஓட்டை பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக இங்கே மாற்றம் உண்டாகும். மொத்தத்தில் நீ என்ன தாண்டா தம்பி சொல்ல வர சர்க்கார் படம் பார்த்துட்டு வந்திருக்க நீ அதனால தான் இந்த டைலாக்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். உண்மையிலே சர்க்கார் படத்தில் காமிச்சது மாதிரியான ஒரு டீம் வந்து அமைஞ்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அது மிகவும் சிறப்பான ஒரு நல்ல காலம்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுலையும் தப்பு கிடையாது. அது நல்ல விஷயமா இருந்தால் நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணலாமே, அதில் எந்த தப்பும் இல்லையே. அது எந்த படத்தில் சொல்லியிருந்தா என்ன இல்லை வேற யாரும் சொல்லியிருந்தா என்ன. ஆகவே மக்களே இனிமேல் வரப்போகிற தேர்தலில் ஒரு வேட்பாளர் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வராருன்னா அவர் எந்த கட்சிக்காரர்னு பார்க்காம கடைசி வரைக்கும் உங்கள் தொகுதிக்கு வருவாரா அப்படின்றத யோசிங்க. ஓட்டுக்கு எவ்வளோ தராரு அப்படின்றத பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதிக்கு ஏதாவது தந்திருக்காரா அப்படின்றத யோசிங்க. பத்து காரில் வராங்களா பெரிய படையோடு வராங்களான்னு பார்க்காதீங்க. அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் உங்கள் தொகுதியில் பத்து கார் போயிட்டு வர அளவுக்கு மோசம் இல்லாத ரோடு போடுவாரா அப்படின்றத யோசிங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. இப்போ பார்த்த இந்த விளம்பரமாகட்டும் இல்லை இது மாதிரி எந்த ஒரு கட்சியை சேர்ந்த ஓட்டு கேட்டு வரக்கூடிய எந்த ஒரு விளம்பரமாகட்டும் விளம்பரத்தை பார்த்து ஏமாறாதீங்க. இலவசத்தை பார்த்தும் யாரும் ஏமாந்துடாதீங்க. உங்களோட வேட்பாளர் எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி இல்லை சுயேட்சையாக நின்னாலும் சரி உங்கள் தொகுதிக்கு அவர் சரியானவர் அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பளிங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் உங்களோட ஆயுதம். இந்த ஆயுதத்தை நம்ம நாட்டை திருத்துறதுக்கு நம்ம நாட்டை நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்தும் சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்ட் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.